ஜாராக்கா ஜாராக்கா, கடை போட்டிங்களாக்கா? நான் தான் உங்கள் கடைக்கு ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர். நீங்கள் கடை போட்டுருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க நேற்றே. ஆனால் நான் சீக்கிரம் கிளம்பி ஓடி வந்துட்டேன் உங்கள் கடைக்கு. ஜாராக்கா, எனக்கு ரெண்டு தோசைக்கா. உட்காரு பிள்ள ஆரா, வந்து உட்காரு உட்காரு. ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றிடுவோம். சாரி ஊற்றிடுவோம், வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு, கல் சூடாயிட்டோன்னு ஊற்றி விடுவோம் பிள்ள. சாரி, தண்ணியை ஊற்றி விடுவான் பிள்ள. சத்த நேரம் வெயிட் பண்ண ஆறா பிள்ள. தோ தோசை ரெடி ஆகிடும். என்னக்கா பெரிய ஹோட்டலாக வச்சுருக்குற மாதிரி வழக்க முத்தில எடுத்து வைக்கிற? தோசை கல்லு சூடாயிடுச்சு பிள்ள. என்ன ஆறா, முட்டை தோசை வேணுமா பிள்ள? ஏங்கா முட்டை தோசைலாம் வச்சுருக்கியாக்கா? கொடுக்க கொடுக்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஆறாக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றுவோம். ஆறாக்கு நல்லா ஸ்பெஷலாக முட்டை தோசை ஊற்றிடுவோம். நம்ம ஆறா பிள்ளைக்கு ஒரு முட்டை தோசை பிடிக்குமாமே. இல்லை அக்கா, உனக்காக ஸ்பெஷலாக முட்டை தோசை ஊற்றிருக்கோம் பாரு. இது வந்துடுச்சு பிள்ள. என்ன பிள்ள முட்டை தோசை வெறுசா வெறுசாக சாப்பிட்றேன், இல்லை சட்னி ஆனாலாம் வைக்கிறேன். புதுங்கம் புதுக்கா ஸ்மெல்லே தூக்குதே. உங்கள் சட்னி ஆச்சு, நல்லா இல்லாமல் இருக்குமா? அடுத்த தோசை ஊற்றிடுவோம் பிள்ள. அடுத்த ஆள் வந்துட்டே இருப்பாங்க. சாப்பிட்டங்க்கா, சூப்பராக இருக்குது. நல்லா பிக்கப் ஆகிடுவாக்கா நீ, நல்லா சூப்பராக தோசை சுடுற. சாம்பார் சட்டிலாம் சூப்பராக இருக்குது. சரி பிள்ளை, வாயபத்தமாக நல்லா ஓடட்டும் பிள்ளை கடை.